ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ரசத்தில் எத்தனை வகை இருக்கும்? ரொம்ப ரொம்ப ருசியாக பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 50 கிராம் போல் துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான புளிக்கரசலும் கூடவே தக்காளி பழத்தையும் இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகுடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 ஸ்பூன் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இடிகளில் 1-2 மோ இடித்து எடுத்துக்கோங்கங்க. இப்போ நம்ம பருப்பு ரசம் செய்யறதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்தோடனே அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்து பொறி விட்டுக்கலாங்க. கடுகு கூடவே ஒரு 4 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் குறகுறப்ப நம்ம திரிச்சு எடுத்த மிளகு ஜீரக பொடியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகு ஜீரகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ரசம் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக மல்லியிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரசத்தை நல்லா சிம்பிள்லேயே வச்சுக்கோங்க. நிதானமாக ரசம் நல்லா நுறகுடி வந்த பிறகு இந்த பருப்பு ரசத்தை நம்ம இறக்கிக்கலாங்க. இந்த பருப்பு ரசம் நீங்கள் ஊற்றி சாப்பிடாம போது சாதம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்குங்க இதோட ருசி. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கிளாஸில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த பருப்பு ரசம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.